ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் இஸ்பெயர் ராஜாவும் இதயராணியும் மார்ச் 15 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒன் நார்த் லான்ச் ஆஃபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் குறைவாக வாங்க இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். படம் எத்தனை நேரம் பார்க்கலாம்? ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனது ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு ஒரு 10:30 படம் போட்டிருந்தான். படம் பார்த்துட்டு வெளியில் வரும், மறுபடியும் போட்டாலும் போகலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. சமப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஃபீல் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலை தலை தானே ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காது, திரும்ப திரும்ப எத்தனை தடவை போட்டாலும் பார்க்கலாம். நம்ம வாழலாம், எப்போ வேணுமோ யாரும் வேணுமோ. மாசாக இருந்தது, பயங்கர மாஸ் நல்லா இருந்தது. மங்காத்தா வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான் இருந்தது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ரீல்லேருந்து டிஜிட்டல் வெர்ஷனை கன்வெர்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் அந்த படம். சூப்பராக இருந்துச்சு, தலைக்காக தான் வந்தோம். ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு ப்ரோ, அப்போவே தலை ஃபேன் தான். இப்போ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தலை தான் தலை தான் ப்ரோ, எப்போவுமே வேறு லெவல். எனக்கு இப்போ தான் படம் ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருக்குது தேட்டரில். வேற லெவல் ப்ரோ, தலை 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 தான் ப்ரோ, மாஸ் தலை தான், வேற யாருமே இல்லை, தலை தான் வேற லெவல் படம். தலைனா கெத்து தான், சம மாசம் இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு. தலை எப்பயுமே கெத்து தான், கத்தி கத்தி தொண்டையே முடியல தலை. ப்ளீஸ் தலை, தயவு செஞ்சு விட்டுருங்க தலை, தயவு செஞ்சு கொஞ்சம் இருக்கலாம், தண்ணியாச்சு குச்சிக்கிறேன். அதுக்கு இல்லை தலை, படத்தை தான் சொல்கிறேன், வேற லெவல் தலை படம். நான் கத்த முடியல தலை, பேச கூட முடியல, வலிக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா இருக்கு. அதே மாதிரி எப்படி இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அப்பயும் இருக்காரு. ரெண்டு பேர் காமி, அந்த மூணு பேரும் ஒரே காம்பினேஷனில் பண்ணது ரெண்டு படம் பார்த்தாச்சு. மூணாவது படத்துக்கு வெயிட் பண்ணுறோம், இதே காம்பினேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்குறதுக்கு. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் எல்லாமே பிரம்மாண்டம் தான். டுவெல் இயர்ஸ் கழிச்சு இந்த சேம் படத்தை நிறைய முறை பார்த்துருந்தாலும் இப்போ திருப்பியும் 12 வருஷம் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு பேக் சைடு போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டெக்னாலஜி படத்தோட குவாலிட்டி பார்க்கும்போது 12 இயர்ஸ் முன்னாடி பார்த்தப்போ எப்படி இருந்தோ, இப்போ இருக்கிற ட்ரெண்டு, கரண்ட் ட்ரெண்ட் இருக்கோ அது அப்பயே வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இந்த படத்தோட கலர் ஸ்டோன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஒரு ஒரு ஃப்ரேம் எடுத்தது மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. விஷ்ணுவர்தன் வந்து பாராட்டியே ஆகணும், ஏன்னா இந்த அப்போ இருந்த மார்க்கெட் வேறு. தமிழ் சினிமாவுக்கு நான் ஒரு 5 பாட்டு 4 ஃபைட்டு குத்துப்பாட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு டான்னா டான் பேஸ் பண்ணி என்ன ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுமோ அதை மட்டும் பர்டிகுலராக இது பண்ணி அஜித் அது மெயினாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பிஸ்னஸாக பார்க்காம எடுத்த ஜானருக்கு என்ன பண்ண முடியும் நேர்மையாக அதை பண்ணியிருக்காரு. யுவன் ஆகட்டும், நீரவ்ஷ் ஆகட்டும், எல்லோரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருவேன் அந்த படத்தை. ஸோ ரொம்ப பெஸ்ட் காம்போ அப்படின்னா விஷ்ணுவர்தன் தலை அஜித் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி செம்ம ஹிட்டாக இருந்தது அந்த படம். ஸோ மறுபடியும் இப்போ விஷ்ணுவர்தன் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? திருப்பி எடுக்கணும்னு தான் சொல்கிறேன், ஏன்னா விஷ்ணுவர்தனோட பொட்டன்ஷியல் அதோட முடிஞ்சு போல, அவருக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக காயின் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவர் திருப்பியும் இ ஷுட் பி பேக் வித் யுவன் அண்ட் நீரவ் ஷா காம்போ. மேபி அஜித் சாரோட வச்சு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் அந்த காம்போ இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரெண்டு படம் எடுத்துட்டாங்க. மேபி பில்லா டூவில் அந்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம், அவர் விஷ்ணுவர்தன் இல்லை அப்படின்ற இது வந்து நம்ம பில்லா டூவில் நல்லா ஃபீல் பண்ணோம். ஸோ திருப்பி அவங்க காம்போ வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அஜித் சார் வந்து இதில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டானாவாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு அஜித் சார் பண்ணும்போது செம்ம கிளாஸாக இருந்தது, மாசாக இருந்தது. ஸோ அஜித் சார் என்ன மாதிரி கதை சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சார் எந்த கதை வெர்சாட்டைல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எந்த கதையாக இருந்தாலும் அவர் பண்ணுற கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ அந்த படத்துக்கான என்ன ஸ்டாண்டர்டோ அதை செட் பண்ணுறதுக்கான பர்ஃபார்மன்ஸை அந்த கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ அவர் எந்த கதை வேணால் சூஸ் பண்ணலாம். ஈவன் இப்போது விசுவாசம் எடுத்துக்கோங்க, விவேகம் எடுத்துக்கோங்க. விவேகம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் சப்ஜெக்டாக இருந்தது, விசுவாசம் ஒரு நேட்டிவிட்டி பேஸ் சப்ஜெக்டாக இருந்தது. ஸோ ரெண்டுமே அவரால் கேரி பண்ண முடியும். இந்த படத்தில் ரெண்டுத்தையும் ஒரே படத்தில் பண்ணியிருக்கும்போது அது பாராட்டக்கூடிய விஷயம். அதனால தான் இந்த படம் நல்ல ஒரு கிளாஸ் ஆடியன்ஸுக்கு கிளாஸாகவும் ஒர்க் ஆச்சு, மாஸ் ஆடியன்ஸுக்கு மாஸ் ஆடியன்ஸ் மாசாகவும் ஒர்க் ஆச்சு, நல்லா கலெக்டும் பண்ணிச்சு அந்த வருஷம் 2007. தீம் மியூசிக் பிஜிஎம் அப்படின்னாலே அஜித் சார் எங்கேருந்து பொருந்த ஆரம்பிச்சுன்னா பில்லாவில் இருந்தால் பொருந்த ஆரம்பிச்சு. ஸோ இவன் மியூசிக் பற்றி பேசி ஆகணும். இப்போ மறுபடியும் தியேட்டர்ஸில் இந்த புது சவுண்ட்ஸில் சிஸ்டம் சவுண்ட்ஸில் கேட்கும்போது எப்படி இருக்கு? அதுக்காக தான் வந்ததே ஆக்சுவலாக, ஏன்னா யுவன் சங்கராஜாவோட லெவலுக்கு வந்து அப்போது அவர் மேபி அவர் மிக்ஸ் பண்ணது வந்து அது அப்போது இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சப்போர்ட் பண்ணலை அவரோட ஸ்டுடியோ தவிர.
எந்த தேட்டர்ஸும். பட் இப்போ சப்போர்ட் பண்ணது இப்போ இருக்கிற 4K டால்பி அட்மாஸ் ஆகட்டும், இப்போ வெற்றி தேட்டரில் லேசரில் கொடுக்குறாங்க சண்டே அது ரிலீஸ் ஆகுது அது ஆகட்டும். ஸோ இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக வரும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்த படம் தான் அது, சீன் பை சீன் தெரியும். பட் இருந்தாலும் இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் என்ன கிடைக்க போகுது, இந்த டால்பி அட்மாஸில் இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து படம் பார்க்க வரும். மோர் ஓவர் அஜித் ரொம்ப பிடிக்கும், அஜித் தல அஜித் ரொம்ப பிடிக்குன்றதால ஒரு புது ஃபார்மேட்டில் அவர் எப்படி இருப்பார்ன்றத தான் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக வரும். பட் என்னென்னா சர்ப்ரைஸாக இந்த 12 இயர்ஸ் கழிச்சும் இந்த கண்டென்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரசிகர மாதிரி இருக்குது.